குணக்கேடு நீங்க யாரை வணங்க வேண்டும் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கருணையின் தலைவன், அன்பின் தலைவன், தயசிந்தியின் தலைவன், பண்பின் தலைவன், பெருந்தகையாளர்கள், ஞானிகள், அவர்களை வணங்க வணங்க கொணைகடி நீங்கிவிடும். கொணைகடி நீங்கினால் தய சிந்தை வரும். தய சிந்தை இல்லை என்றால் நம்மிடம் ஏதோ ஒரு குறை உண்டு. அன்னதானம் செய்து வந்தால் நிச்சயமாக அந்த கொணைகடை நீங்கிவிடும். அன்னதானம் செய்கிறவர் யாராக இருந்தாலும் சரி அவன் ஞானியாவான். அன்னதானம் செய்வன் யாராக இருந்தாலும் சரி ஞானியாவான். அன்னதானம் செய்வர் யாராக இருந்தாலும் ஞானியாவான். அவருக்கு மரணமில்லை பெருவாள் கொய்கூடும். அன்றே அவன் கடவுள்தன்மை அடைவான் என்று தெரியுங்கள். ஏழை யாரை அன்னதானம் செய்கிறா என்று கேட்பான். ஆமாம் செய்கிறேன். எத்தனை எவ்வளோ பேருக்கு போகிறீங்க? மாதம் 50 பேருக்கு போடுறோம். நீ கடவுளையா என்று சொல்லி அவர் பாதத்தை நான் வணங்குவேன். அவருடைய பாதத்தை வணங்கி நான் ஆட்சி பெறுவேன். புண்ணியவான் அவன். புண்ணியம் செய்ய புண்ணியத்துக்கு புண்ணிய புண்ணியம் செய்ய தலைப்பட்டு விட்டார். இனி அவருக்கு கேட்க எந்த எந்த வகையிலும் இடையூறு வர முடியாது. அது முன் செய்த வினையின் காரணமாக இடையூறு வந்தாலும் அது நீங்கிவிடும். அன்னதானம் செய்தவர்களை காண்பதே புண்ணியம். அவர்கள் கொணைக்கெடு இருக்க முடியாது, நோய் இருக்க முடியாது. அவர் வெல்லுகின்ற சக்தி யார் எங்கும் இல்லை. யாராலும் அவர் வெல்ல முடியாத சக்தியை பெறுகிறார்கள் அன்னதானம் செய்தவர்கள். புலாலி பொறுத்தவிட்டு இன்னும் ஆற்றல் பெறலாம். தினம் பூஜை செய்ததால் மேலும் உள்ள ஆற்றல் பெறலாம். ஆக எப்படி ஜென்மத்தை கடத்தேற்ற வேண்டும்? ஜென்மத்தை கடத்தேற்றுவது என்பது என்ன? மறுபடியும் மறுபடியும் கருப்பைக்கு போகக்கூடாது. ஈனப்பிரிவு வரக்கூடாது. ஞானப்பிரிவு வர வேண்டும். ஈனம் நீங்கி ஞானம் பெற வேண்டும். அதுக்கு யார் தெய்வ வேண்டும்? ஈனம் தவிர்த்த திரு ஞான சம்பந்தனை வணங்க வேண்டும். தென் ஞான சம்பந்தர் ஐயா, நீரே பெரியோர், நீரே முற்றுப்பட்டு முனிவோர், கேட்பெல்லாம் தரக்கூடிய வள்ளல், உன் நாமத்தை சொல்லதும் உன் உன்னுடைய திருவடியை பூஜிப்பதை எனக்கு அருள் செய்ய வேணும் என்று கேட்க வேண்டும். அப்போ ஈனம் தவிர்க்கப்படும். ஈனம் தான் பிறவிக்கு காரணமாக இருக்கும். ஈனம் என்பது என்ன? கொணைக்கேடுகளே. கொணைக்கேடு உள்ளவன் ஞானியாக முடியாது. அப்போ பெருந்தன்மை உண்டாகும். அப்போ குற்றத்தை மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை உண்டாகும். சினம் இருக்காது. சாந்தமோடி உள்ளவனாக மாறுவான். திருஞான சம்பந்தனை பூச்சித்தான். திருஞான சம்பந்தரையா அடிமை ஏற்று அருள் செய்யும் என்று கேட்டால் அன்றே அவன் கடவுள்தன்மை அடைவான். திருஞான சம்பந்தரையா எனக்கு அடியனுக்கு அடிமை அந்த அடிமைக்கு அருள் செய்யும் கேட்டால் அன்றே செல்வம் பெருகும். திருஞான சம்பந்தரையா இரலாம் பெரியோரையா எனக்கும் அருள் செய்ய வேண்டும், என் சிந்தையில் தாங்கி அதை சிந்தையில் சார்ந்திருந்து என்னை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டால் அன்றே அவன் பெரியவனாகுவான். அன்றே மரணமில்லா பெருவாளுக்குரிய மார்க்கத்தை அடைவான். திருஞான சம்பந்தனையும் திருநாவுக்கரசரையும் பதஞ்சலி முனிவனும் அருணையநாதனையும் அத்திரி மகரிஷி அசுனி தேவன் ராமலிங்க சாமிகள் மாணிக்கவாசன் போன்ற பெரியோர்களை வணங்குகின்றவன் யாரானாலும் சரி அந்த ஜென்மத்தில் அவன் தொட்டுவிட்டான். திருவடியை தொடவேண்டிய இடத்துக்கு வந்து விட்டான். வருகின்ற வர வேண்டிய இடத்துக்கு வந்து விட்டான். பாதை செழியவான பாதை கிடைத்து விட்டது. ஞானிகள் திருவடியை பூசிக்க எண்ணுகின்றவன் தெளிவான இடத்துக்கு வந்து விட்டான். அவனுக்கு இனி மரணமில்லை. அவனுக்கு மரணமில்லா பெருவாளு கைகூடும். எப்படி கைகூடும்? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.